நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வெறும் நாலு விஷயம் இருந்தால் போதும் என்னை பொறுத்த வரைக்கும். அது நாலு விஷயம் என்னென்னா, நம்ம இருக்கிறதுக்கு ஒரு இடம், மூணு வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு துணிமணிகள், நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள், நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆள், ஒரு அழகான குடும்பம். இது இருந்தால் ஒரு மனுஷன் ரொம்பவே சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் நம்ம எல்லோரும் 500 வருஷம் இந்த உலகத்தில் இருக்க போகிறதா நினச்சிட்டு, சில பேர் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்பா பெற்றவங்க கஷ்டப்பட்டு வளர்க்குவாங்க, வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு, இந்த சொத்துக்காகவே அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி எல்லாருமே அடிச்சுக்கிட்டு எல்லா சொத்தையும் பிடுங்கிட்டு, அப்புறம் பெற்று வளர்த்தவங்கள ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு வீடு வாசல், பணம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கௌரவமாக நினச்சிட்டு ஒரு கேவலமான விஷயத்த நம்ம அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நான் நிறைய பேர்த்து பார்த்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாராச்சும் இருந்தால், ஸோ திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ, அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. அதை விட முக்கியமானவங்கள சொல்லணுன்னா, நம்ம நாட்டோட அரசியல்வாதி, அவனுக்கு எதுவும் போகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போது எத்தனையோ கருப்பு பணங்கள்லாம் பதுக்கி வச்சுருக்காங்க, எத்தனையோ மாளிகை கணக்கில் வீடுகளை கட்டிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. இவ்வளோ காசு, இவ்வளோ பெரிய பங்களா, இவ்வளோ பெரிய காரு, இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா, உங்கள் கண் முன்னாடியே ஒருத்தன் சாப்பிடக்கூட சாப்பாடு இல்லாமல் செத்துட்ருக்கான். இந்த மாதிரி டைமில் நீங்கள் பணத்தை பதுக்கி வச்சு கருப்பு பணத்தை சேர்த்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்குலாம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், திடீர்னு நீ இப்போ போயிட்டுருக்க, நாளைக்கே ஒருத்தன் உன்னை சுட்டுட்டான், இல்லை போயிட்டுருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்டில் சேர்த்துட்ட, அந்த பணம்லாம் உன் கூட வரப்போகுது. இந்த மாதிரி அரசியல்வாதிங்க, இந்த பெரிய பெரிய பணக்காரனுங்க, இவனுங்களாம் பணத்தை பதுக்கி பதுக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறானுங்கன்னு தெரில. மாவீரன் அலெக்சாண்டர் ஓட கோட் ஒன்று படித்தேன். அது என்ன கோட்னா, அலெக்சாண்டர் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும், நான் செத்ததுக்கப்புறம் என்னோடய ரெண்டு கையும் வெட்டி என்னோடய கல்லறைக்கு முன்னாடி தொங்க விடுங்க, அதை தொங்க விட்டு ஒரு வாசகம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னன்னா, இந்த உலகத்தையே வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் போகும்போது எதையும் கொண்டு போகிறதில்ல அப்படின்னு வெறுங்கையை நீட்டிட்டு அவனை புதைக்க சொல்லியிருக்கான். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தத்துவம். ஸோ நம்ம வாழ்கிறதுக்குன்னு இந்த நாலு விஷயங்கள் இருந்தால் போதும். அதை விட்டுட்டு எத்தனையோ பேரை ஏமாற்றி இந்த பெரிய சிஎம் பதவி, எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி, பெரிய உலகத்துலேயே பணக்காரன்ற பதவி, இந்த பதவிக்கெலாம் ஆசைப்பட்டு நீங்கள் எல்லா பணத்தையும், எல்லா வீட்டையும், எல்லா பங்களாவையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதில்ல, இன்க்ளூடிங் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலைகளை செஞ்சவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ. ஸோ தட்ஸ் இட், நான் சொல்கிறதே திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பதுக்கி வச்சு எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா அடுத்த நிமிஷம் யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரியாது. ஸோ எப்போ வேணால் ஒருத்தனோட வாழ்க்கை முடியும். ஸோ நீ எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும், எவ்வளோ பணத்தை பதுக்கி வச்சுருந்தாலும், உன் பரம்பரைக்காக பதுக்கி வச்சுருக்கலாம், பட் ஆனால் நீ எதையும் எடுத்துகிட்டு போக போகிறது, தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. ஸோ இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து அந்த புண்ணியமாச்சு சம்பாதிச்சுக்காங்க.
இல்லாதவங்களால செய்ய முடியாது, ஏன்னா இருக்கிறவனுங்க தான் செய்யணும். ஸோ தட்ஸ் இட். நான் சொன்னதே திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட வெறும் நாலு விஷயம் இருந்தால் போதும், இருக்க இடம், சாப்பிட சாப்பாடு, உடுத்த துணிமணிகள், நம்மளை நேசிக்க ஒரு ஆள், நம்ம நேசிக்க ஒரு ஆள், இது நாலு இருந்தால் போதும். ஆடம்பரமான காரு, பங்களா, கோடிக்கணக்கில் பேங்க் அக்கௌண்ட்டு, இதெல்லாம் நீ வச்சிருக்கலாம், நீ பெரிய ஆளுன்னு உன்னை நீயே பெருமையாக பேசிக்கலாம். ஆனால் எப்போ உன்னோட வாழ்க்கை முடியும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்து யூ கேன் பி யூஸ்ஃபுல் டு சம்மன், தட்ஸ் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. இதை புரிஞ்சிக்கிட்டவங்க யூ கேன் சேஞ்ச் யுவர் செல்ஃப், புரியாதவங்க ஐ டோன்ட் ஹாவ் எனி வேர்ட்ஸ் டு தெம். தட்ஸ் இட், டன்.